அன்பார்ந்த தேவ ஜனங்களே கர்த்தருடைய கிருபையால ஹவ் டு ஹியர் ஃப்ரம் காட் தேவனுடைய சத்தத்தை நாம் எப்படி கேட்பது என்று ஆண்டவருடைய பாதத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டே வரோம் மறுபடியும் சொல்கிறேன் இந்த பாடத்தை நான் எடுக்க வேண்டிய நோக்கம் அநேக விசுவாசிகளுக்குள்ளாக ஒரு கேள்வி ஆண்டவர் என்னோடு கூட பேசுவாரா அவர்களுக்கு மனதில் இருந்த ஒரு எண்ணங்கள் என்னவென்றால் ஆண்டவர் போதகரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இவாஞ்சலிஸ்டுகளோடும் டீச்சர்களோடும் அப்போஸ்தலர்களோடும் மட்டும்தான் ஆண்டவர் பேசுவார் நம்மலாம் விசுவாசிங்க நம்மிடத்துலலாம் ஆண்டவர் பேச மாட்டார் என்ற ஒரு தவறான எண்ணங்கள் அவங்களுக்குள்ளாக இருந்ததை நான் உணர்ந்து இந்த வேத பாடத்தின் நோக்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய ஆடுகளாக இருக்கிற எல்லோரோடும் பேசுகிறார் ஊழியர்களாக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் நம்முடைய தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுகிறவர் ஆகவே தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்னார் என்னுடைய ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் என்று அப்போது நம்முடைய தேவாதி தேவன் நம்மோடு கூட பேச பல வழிகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அவைகளைத்தான் நம் ஒவ்வொன்றும் பார்த்துட்டு வரோம் முதலாவது தேவன் இயற்கைகளோடு கூட நம்மோடு கூட பேசுகிறார் என்று நாம் பார்த்தோம் நேற்று தினத்தில் கனவுகள் மூலமாக சொப்பனங்கள் மூலமாக தரிசனங்கள் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசுகிறார் என்பதை நம்ம பார்த்தோம் இன்றைய தினத்தில் தேவன் நம்மோடு கூட தீர்க்க தரிசனங்கள் மூலமாக பேசுகிறார் தீர்க்க தரிசனம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளை நிரப்பி அவருடைய வார்த்தைகளை அவர்களுக்குள்ளாக வைத்து பேச வைப்பது இந்த தீர்க்க தரிசனம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது ஒன்று ஃபோர்த் டெல்லிங் இன்னொன்று ஃபோர்த் டெல்லிங்னு சொல்வாங்க ஃபோர்த் டெல்லிங் என்றால் வரப்போகிற காரியங்களை குறித்து பேசுவது ஃபோர்த் டெல்லிங் என்றால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்களை தம்முடைய வார்த்தையினால் மாற்றி தம்முடைய பிள்ளைகளுக்கு பக்தி விருத்தியும் ஆறுதலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து விடுதலையாக்குவது இவைகள் என்ன என்று நான் சொல்ல போகிறேன் கவனிங்க ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக நாம் தேவன் நம்மோடு கூட எந்தெந்த விதத்தில் பேசி கொண்டு இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் இது தீர்க்க தரிசனத்தை குறித்ததான பாடம் அல்ல கர்த்தருக்கு சித்தமானால் தீர்க்க தரிசனம் என்னவென்று ஒரு நாளில் பார்ப்போம் இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறது கர்த்தர் எந்தெந்த விதத்தில் எந்தெந்த முறையில் நம்மோடு கூட பேசுகிறார் என்பதை பார்த்துட்டு வரோம் ஆகவே தான் முதலாவது நாள் ஆண்டவர் நம்மோடு கூட இயற்கைகள் மூலமாக பேசுகிறாரு இரண்டாவது நாள் தரிசனங்கள் சொப்பனம் கனவின் மூலமாக பேசுகிறார் இன்றைக்கு நம்ம பார்க்கவிருப்பது ஆண்டவர் நம்மோடு கூட தீர்க்க தரிசனங்கள் மூலமாக பேசுகிறார் முதலாவது ஃபோர்டெல்லிங் வரப்போகிற காரியங்களை குறித்து கர்த்தர் நமக்கு திட்டவட்டமாக வெளிப்படுத்துவது உதாரணத்திற்கு ஆதியாகமம் 49:1 யாக்கூபு தம்முடைய பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு கடைசி நாட்களிலே என்ன நடக்கப் போகிறது என்பதை இப்பொழுது உங்களுக்கு நான் அறிவிக்கப் போகிறேன் வா என்று அவர் கூப்பிடுவார் அப்போ கடைசி நாளிலே எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறது என்பதை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவிப்பார் நம்மோடு கூட பேசுவார் இதற்கு உதாரணமாக அநேக காரியங்களை வேதத்தில் நம்ம பார்க்கலாம் அடுத்தது ஃபோர்த் டெல்லிங் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் முற்றிலுமாக மாற்றுவார் தம்முடைய வார்த்தை அனுப்பி அதுதான் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் இந்த இடத்துல நன்றாக நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் சில பிரச்சனைகள் சில போராட்டங்கள் சில குழப்பத்தில் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று ஆண்டவர் நம்மோடு கூட அந்த நேரத்தில் பேசாமல் தம்முடைய வார்த்தையின் மூலமாக அப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை நமக்கு மாற்றுவார் அதனுடைய விளைவு நமக்குள்ளாக ஆச்சரியமும் பக்தி விருத்தியும் உண்டாகும் ஆண்டவரோடு கூட ஒரு நெருக்கம் உண்டாகும் உதாரணத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது
ஒரு சிறு பெண் மரித்து விடுகிறார். அப்ப எல்லாரும் சொல்றாங்க அந்த பெண் மரித்து விட்டாள் என்று. ஆண்டவர் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை அந்த சூனையில எழுப்ப பேசுகிறார். அவள் மரிக்கவில்லை, அவள் நித்திரை செய்து கொண்டிருக்கிறாள். இது விசுவாசமான வார்த்தை இல்லை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது போல ஃபோர்த் டெல்லிங், தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் வரும்பொழுது சூழ்நிலைகளை மாற்றும் அது. அப்படியே ஆண்டவர் அந்த பெண்ணை எழுப்புகிறார், அந்த பெண்ணு உயிரோடு கூட எழுந்து விட்டாள். அடுத்தது இருள் நிறைந்த இந்த உலகத்தில் பிதாவாகிய தேவன் லேட் தேர் பி லைட், வெளிச்சம் உண்டாக கடவது என்று தம்முடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்கிறார். அந்த வார்த்தை அப்படியே உருவாக்கக்கூடிய வல்லமை கொண்டு வெளிச்சம் உண்டானது. அப்போ தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் இரண்டாவது பகுதியாக இருக்கிறதான இந்த ஃபோர்த் டெல்லிங், இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எப்படி இருக்கும்னா அப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளை முற்றிலுமாக மாற்றும், நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். இன்னும் நீங்கள் புரிந்து கொள்கிற வண்ணமாக சொல்லணும்னா, சமாரிய ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறாரு. அந்த பெண்ணினுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவள் வில்லேஜ் வில்லேஜாக போய் சொல்கிறான், எனக்குளிர்ந்த காரியத்தெல்லாம் அப்படியே அவர் வெளிப்படுத்தி சொல்லிவிட்டார். ப்ரெசண்டில் அவள் என்ன சூழ்நிலையில் இருக்கா, இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறவனும் உன்னுடைய கனவு இல்லைன்னு ஆண்டவர் அந்த இடத்துல முடிப்பார். அவளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் அப்படியே சொல்லி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் அவங்க உண்டு பண்ணுவார். ஆகவே மாற்றப்பட்டவளாக அவள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை மகிழ்ச்சியாக கொண்டு போய் வில்லேஜ்களில் சொல்லி ஒரு வில்லேஜையே கர்த்தருக்குள்ளாக அப்படியே திரட்டி விடுகிறாள். இதுதான் ஃபோர்த் டெல்லிங் ப்ராஃபஸி. அப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை, கன்ஃபியூஷனை, வேதனை, கண்ணீர், இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும்பொழுது கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அனுப்பி நம்முடைய எல்லா வேதனைகளையும் ஒரு நொடி பொழுதில் மாற்றி விடுவார். தேவஜனங்களே, கர்த்தர் இந்த தீர்க்க தரிசனத்தை எப்பொழுதெல்லாம் பயன்படுத்துவார் என்றால், எப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறோமோ அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு வார்னிங் மெசேஜாக தீர்க்க தரிசனத்தை நம்மளுக்கு சொல்லுவார். அதுதான் நத்தானியேல் தாவீதினிடத்தில் வந்து சொல்வது. அடுத்தது, நம்ம வேதனை, கண்ணீர், போராட்டம், நம்மை சூழ சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிறார்கள், நம்ம என்ன தான் செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியாத சூழ்நிலையில் கர்த்தருடைய சமூகத்தில் விழும்போது அந்த சூழ்நிலையில் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசி, நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல என்னுடையது என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனம் மூலமாக நம்மோடு கூட பேசுவார். இவைகளை தான் ஆண்டவர் யோசபாத்தோடு கூட பேசினது. அடுத்தபடியாக நம்ம கர்த்தரிடத்தில் சேர வேண்டும், அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் எச்சரித்து தீர்க்க தரிசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுவார். அதற்காக தான் யோவான் ஸ்தானகனை கர்த்தர் அழைத்திருந்தார். எப்படியாக கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்த முடியாக, நம்மை இன்னுமாய் கர்த்தருக்குள்ளே நெருங்கி ஜீவிக்க செய்யும்படியாக, நம்மை எச்சரிக்கும்படியாக, நம்மை ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்தும்படியாக கர்த்தர் இது போல் தீர்க்க தரிசனத்தின் மூலமாக கர்த்தர் தொடர்ச்சியாக நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். உதாரணத்திற்கு நியூ இயர் மீட்டிங் சபையில் இரவில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஒரு தம்பதிகள் ஆலயத்துக்கு வந்திருக்காங்க. திருமணமான அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் மிகவும் வேதனையில் அவங்க இருக்காங்க. டாக்டர்கள் அவர்களை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க, இருவருக்குமே சரீரத்தில் பிரச்சனை இருக்குது, ஆகவே அவ்வளவு சீக்கிரமாக கருத்தரிக்க முடியாது என்று. இந்த ஒரு வேதனை கண்ணீரில் இந்த வருடமாற்றம் கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்வாரா என்ற ஒரு எண்ணத்தோட கண்ணீரோடு கூட அவர்கள் அந்த நியூ இயர் மீட்டிங்கில் அட்டன் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் என்னை தம்முடைய ஆவினால் நிரப்பி அவர்களை பார்த்து சொல்ல சொன்னார், இன்றைக்கு நீங்கள் பிள்ளைக்கு வேண்டிய உடுப்பை வாங்கிவிடுங்கள். தேவச்சனங்களே, கருத்தறிக்கவில்லை ஆனால் ஆண்டவர்களுடைய வார்த்தை வருகிறது, இன்றைக்கே பிள்ளைக்கு நீங்கள் உடுப்பை வாங்கிவிடுங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை தருவார் என்று. இந்த வார்த்தையை
பிள்ளைகள் அப்படி எடுத்து கொண்டு அவங்க போய் குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கிறாங்க. திருக்கதர்சன வார்த்தை அப்படியே பிடித்து கொண்டார்கள். 2 மாதம் கழித்து என்னுடைய மனைவிக்கு ஃபோன் கால் வருகிறது. ஆண்டி, நான் கன்சீவாக இருக்கிறேன் என்று. கவனிங்க, இதுதான் ஃபோர் டெல்லிங். நம்ம உடஞ்சி வேதனையில் இருக்கும்பொழுது கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசி நமக்கு அற்புதங்களை ஆண்டவர் செய்வார், விடுதலை ஆக்குவார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் அனுப்பி நம்மை உயிர்ப்பிப்பார், நமக்குள்ளாக ஒரு நம்பிக்கையை தருவார். அந்த நம்பிக்கையே பின்னாடி நமக்கு ஒரு அற்புதமாக மாறும். அடுத்தபடியாக ஃபோர்த் டெல்லிங். கவனிங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய சப்ஜெக்டுக்கு சம்பந்தமில்லாத ஒரு வார்த்தையை கர்த்தர் என்னுடைய மெசேஜின் சென்டரில் சொல்லும்படியாக சொல்கிறார். அது என்னவென்றால், இங்கே யாரோ ஒரு சகோதரி சண்டே கிளாஸ் பிள்ளைகளெல்லாம் வீட்டில் கூட்டிக் கொண்டு இரவெல்லாம் சினிமா பாடலுக்கு ஆடி ஆண்டவருடைய மனதை நோகடிச்சுட்டு இங்கே துணிகரமாக உக்காந்துட்டு தேவனுடைய பாட்டை பாடிட்டு இருக்கீங்க, ரொம்ப பரிசுத்தம் போல என்று சொல்லி கர்த்தர் அந்த சகோதரியை எச்சரித்தார். யார் என்று எனக்கு தெரியாது. ஆராதனை முடிந்த பிறகு கண்ணீரோட பயத்தோட அந்த சகோதரி வந்து, ஐயா அது யாருமில்ல, நான் தான் தெரியாமல் செஞ்சுட்டேன்னிட்டு அந்த நாளில் அந்த பிள்ளை மன மாறி ஆண்டவருக்கு மறுபடியும் ஒப்பு கொடுத்தது. கவனிங்க, 1 கொரிந்தியர் 14:3 கூட வேத வசனம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசன வார்த்தைகள் சபையின் பக்தி விருத்தி, விசுவாசிகளின் பக்தி விருத்திக்காக. புதிதாக யாராச்சும் வந்தாலும் அவர்கள் கர்த்தரிடத்தில் சேரும்படியாக இது போல காரியங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்காக படிக்கிறேன். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்க பேசுகிறான். அப்பொழுது போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் பிரச்சனைகளை ஆண்டவர் அட்ரஸ் பண்ணுவார், அவைகளுக்கு தெளிவான வார்த்தைகள் ஆண்டவர் பேசுவார். உதாரணத்திற்கு, நீங்கள் மிகவும் வேதனையோடு கண்ணீரோடு ஏதோ ஒரு பிரச்சனையோடு கூட தேவனுடைய ஆலயத்துக்கு வருவீங்க, அப்பொழுது அந்த பிரச்சனை என்ன என்று பாஸ்டருக்கு தெரிய தெரியாது. ஆனால் அன்றைக்கு பிரசங்கமெல்லாம் உங்களுக்கே பேசுகிறது போல இருக்கும். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது பெரிய ஒரு சமாதான மகிழ்ச்சியோடு போவீங்க, கர்த்தர் என்னோடு கூட பேசினார் என்று. எப்படி தான் அப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகள் ஆவியானவருக்கு நன்றாக தெரியும். நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதைகள் ஆவியானவருக்கு நன்றாக தெரியும். நீங்கள் போய்கொண்டிருக்கிற கண்ணீரும் வேதனையான சூழ்நிலைகள் கர்த்தருக்கு நன்றாக தெரியும். உங்களுடைய ஏமாற்றங்கள் கர்த்தருக்கு நன்றாக தெரியும். ஆண்டவரே, எனக்கு யாருமே இல்லையப்பா, உம்மை தவிர யாரும் இல்லை, என்னோடு கூட பேசுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கலாக்கிறீங்க பாருங்கள், கர்த்தருக்கு நன்றாக தெரியும். நீங்கள் நேற்றுக்கம் ஆலயத்துக்கு வரும்போதே கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். நீங்கள் இது போல் தேவனுடைய தாசருடைய செய்தி கேட்கும்போதே கர்த்தர் தீர்க்க தரிசன வார்த்தைகளாக உங்களுக்கே பேசுகிற போல் இருக்கும். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். எப்பொழுதெல்லாம் தம்முடைய பிள்ளைகள் வழி விலகுகிறார்களோ அப்பொழுது தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுத்து கர்த்தர் எச்சரிப்பார். எப்பொழுதெல்லாம் தம்முடைய பிள்ளைகள் உள்ளம் உடைக்கப்பட்டு வேதனையும் கண்ணீருமாய் ஆண்டவரே உதவுறதுக்கு ஆள் இல்லை என்று சொல்லி கலங்கி நிற்கிறார்களோ அப்பொழுது அற்புதத்தின் வார்த்தையாக தீர்க்க தரிசனத்தின் மூலமாக கர்த்தர் பேசி நம்மை அவருக்குள்ளாக வாழ வைப்பார். இப்பொழுது உங்களுக்குள்ளாக ஒரு கேள்வி, பாஸ்டர் எந்த தீர்க்க தரிசனத்தை நாங்கள் நம்புறது, எந்த தீர்க்க தரிசனத்தை நாங்கள் நம்பக்கூடாது? இந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்ல போகிறேன். முதலாவது, தேவ பிள்ளைகள் தீர்க்க தரிசிகளையோ தீர்க்க தரிசனத்தையோ நம்பி ஓடக்கூடாது. அதில் எச்சரிக்கையாக இருங்க. உங்களோடு கூட கர்த்தர் பேச வேண்டும் என்றால் அவரே ஏதோ ஒரு விதத்தில் வந்து பேசுவார். இப்படி தான் அந்த அம்மா அந்த வீட்டில் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, அந்த ஐயா அந்த வீட்டில் தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு, அவருக்கு கொண்டு வந்து நம்ம வீட்டில் ஜெபிச்சுக்கலாம், இதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. நீங்கள் இது போல் செய்கிறதுனால அவர்கள் ஏதோ ஒன்று சொல்ல வேண்டும் என்று உளறி விடுகிறார்கள். கடைசியில் அதை நீங்கள் நம்பி போகும்போதோ வேதனை கண்ணீர் கவலை. இதுபோல் பல பிரச்சனைகளை ஊழியக்காராகிய நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தான் நாங்கள் சொல்லுகிறோம், உங்களோடு கூட தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் அனுப்ப வேண்டும் என்றால் அவரே பேசுவார், நாம் தேடி ஓடக்கூடாது. 2வதாக,
சொல்லப்படுகிற தீர்க்கதரிசனங்கள் கர்த்தரோடு கூட உங்களை நெருங்க செய்யுமே தவிர கர்த்தரை விட்டு உங்களை பிரிக்காது. மூன்றாவது, சொல்லப்படுகிற அத்தனை தீர்க்கதரிசனங்களும் வேத வசனத்தோடு கூட ஒத்து போகும். இதுதான் மிக மிக முக்கியமானது. வேத வசனத்திற்கு ஒத்து போகாத எந்த தீர்க்க தரிசனமும் தீர்க்க தரிசனமும் அல்ல, அது தேவனிடத்திலிருந்து வரவில்லை. நான்காவதாக, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் தன்னை வெளிப்படுத்த மாட்டார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும் உயர்த்துவார்கள். உதாரணத்துக்கு யோவான் ஸ்தானகன், அவர் பெருக வேண்டும் நான் செருக வேண்டும் அந்த மனநிலையில் இருப்பார்கள். அடுத்தது, அவருடைய கனிகளால் நாம் அவர்கள் சொல்லுகிறது உண்மையான தீர்க்க தரிசனமா இல்லையா என்று நாம் அறிந்து கொள்ளலாம். ஐந்தாவதாக, உபாகமம் 18:22 சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டும். அப்படி நிறைவேறாவிட்டால் அது தேவனிடத்திலிருந்து வரவில்லை, மனுஷனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. அதை நம்ம பொருட்டாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவ ஜனங்களே, தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக பல வகைகள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்டு அவர் வழியில் நடக்க நமக்கு தேவையானதெல்லாம் சென்சிட்டிவ் ஹார்ட் அண்ட் ஹியர், கூர்மையான கீழ்ப்படுகிற இருதயமும் காது நமக்கு இருந்தால் கர்த்தர் நம்மோடு கூட பல விதங்களில் பேசுகிறத நம்ம உணர்ந்து அவருடைய அன்பில் அவருடைய பாதுகாவலில் நம்ம வாழ முடியும். தேவன் அனுதினமும் தம்முடைய பிள்ளைகளோடு பேசி கொண்டே இருக்கிறார். ஏன் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு பேசி கொண்டு இருக்கிறார் என்றால், இந்த உலகத்தில் மனுஷரோடு பேசுகிற ஒரே தெய்வம் வேதத்தின் தெய்வம் மட்டும்தான். அவர் தான் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளை செய்து நீ அறியாததும். அவர் செய்கிற காரியமெல்லாம் நாம் யோசித்தே இருக்க மாட்டோம். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். எஸ்தர் யோசித்திருப்பால, 127 தேசத்திற்கு நான் ராஜாத்தியம் மாறப்போறேன்னுட்டு அடிமையாக கொண்டு போகும்போத தானியல் யோசித்திருப்பான, ராஜாவுக்கே நான் ஆலோசனை சொல்ல போகிறேன், பிரைம் மினிஸ்டராக அடிமை தேசத்தில் நான் மாறப்போகிறேன் என்று. நம்ம யோசிக்கிறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் மேலான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்யும்படியாக தேவன் பல விதங்களில் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். இதை சொல்லி நான் முடிக்க போகிறேன். நான் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது முதலாம் ஆண்டில் ஒரு தம்பி என்னிடத்தில் வந்து சொன்னார், அண்ணா நான் பைபிள் காலேஜை கண்டினியூ பண்ண முடியாது, இந்த பைபிள் காலேஜில் படிக்கணும்னா எனக்கு நன்றாக இங்கிலீஷ் தெரியணும், எல்லாமே ஆங்கிலேயத்துலேயே இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேனுது, நான் எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகிட்டு இருக்கேன், தொடர்ச்சியாக பணம் கட்டி எங்களால் படிக்க முடியாது, ஆகவே நான் முதல் ஆண்டிலேயே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்படி சொல்லும்பொழுது ஆவியானவர் என்னை நிரப்பினார். நிரப்பி அவன் தோல் மேலே கையப்பட்டு நான் சொன்னேன், தம்பி உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவன், அவர் உன்னை ஊழியத்துக்கு அழைத்திருந்தார், கட்டாயம் கிராஜுவேஷன் ஆகித்தான் நீ வீட்டுக்கு போவேன், கர்த்தர் உன்னை பாதியில் கை கழுவ மாட்டார், நடு ரோட்டில் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், நீ நம்பிக்கையோடு இரு, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறாரு, நீ முடிக்க போகிற, நீ பட்டம் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போவேன் என்று. தேவஜனமே, அந்த தம்பி அந்த தேவனுடைய வார்த்தையை அப்படியே எடுத்துக்கொண்டான். தொடர்ச்சியாக அவன் வாழ்க்கையில் அப்பப்போ சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனாலும் இந்த வார்த்தையை பிடித்து பிடித்து ஜெபித்து அவன் முன்னேற ஆரம்பித்தான். என்ன ஆச்சரியம், ஃபைனல் இயரில் வரும்பொழுது நன்றாக படிக்கிற சில மாணவர்களை விட இவன் அதிகமாக மார்க் எண்கள் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அழகாக கிராஜுவேஷன் ஆகவும் கர்த்தர் கிருபை பாராட்டினார். எப்பொழுதெல்லாம் நம்மால் ஆகாது, எதற்கும் நான் பிரயோஜனம் இல்லை, என்கிட்ட என்ன தாழ்ந்து உண்டு என்று நம்ம வேதனையில் தோல்வி அடைந்த மனப்பான்மையில் இருக்கும்பொழுது நம்மை அப்படியே உயர்த்தும்படியாக, எடிஃபை பண்ணும்படியாக, பக்தி விருத்தி அடை செய்யும்படியாக, நம்மை ஆறுதல் படுத்தும்படியாக தொடர்ச்சியாக நம்முடைய தேவன் தீர்க்க தரிசன வார்த்தையின் மூலமாக பேசிக்கொண்டே இருக்கிறார். சில வேளையில் அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் நீங்கள் வேதத்தை படிக்கும்பொழுது இதன் மூலமாக வரும்.
சில சமயத்துல அந்த தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் நீங்க இது போல யூடியூப்ல செய்தி கேட்கும்போது இதன் மூலமாக வரும் அநேக வேளையில இந்த தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் ஞாயிற்றுக்கிழமையில தேவனுடைய ஆலயத்துல வந்து ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்க என்று கண்ணீரோடு கூட அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசி உங்கள் குடும்பத்திற்கு சூனைகளுக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசி கர்த்தர் ஒருமுறை உங்களை ஆறுதல் படுத்தி செய்யப்போகிற அற்புதங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார் இந்த வார்த்தையின் மேலே நம்பிக்கையோடு கூட இருப்பீங்க அதே நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் அற்புதங்களை செய்வார் தேவ ஜனங்களே தொடர்ச்சியாக ஆண்டவர் நம்மோடு கூட எப்படியெல்லாம் பேசுகிறார் என்பதை நீங்கள் கேட்டுட்டு வாங்க சிலர் ஆவலோடு கூட தேவனுடைய செய்தி கேட்க இருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கேட்டுட்டு வருவோம் நாளைக்கு ஆண்டவர் வேறு எந்த விதத்தில் பேசுவார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார் நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க என்று ஆண்டவரிடத்தில் கேட்டுட்டே இருங்க கூர்மையான காதும் அவருக்கு கீழ்ப்படுகிற இருதயம் இருந்தால் தொடர்ச்சியாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார் மை காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் உங்கள் துக்கத்தெல்லாம் சந்தோஷமாக மாற்றுவார் ஆமென்